என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிழன். இது உங்கள் ஐ வளையொலி. ஊர் புறத்துல ஒரு சொலவடைய சொல்லி நீங்க பல தடவை கேள்விப்பட்டு இருப்பீங்க. என்ன சொலவடை அப்படின்னா, ஒருத்தனை கை நீட்டி குறை சொல்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல அந்த விஷயத்துல சரியா இருக்கியா அப்படின்னு பாரு. ஊருக்கு உபதேசம் செய்யறதுக்கு முன்னாடி ஓ முதுகுல இருக்கிற அழுக்க நல்லா தேய்ச்சி கழுவு அப்படிங்கிற இந்த சொலவடைய ஊர்புறத்துல பல பேர் நிறைய தடவை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சொலவடைக்கு யாரு சரியா பொருந்தி போறாங்களோ இல்லையோ, திமுக அமைச்சர்கள் எல்லாருமே 10 பொருத்தமும் பச்சக்கன்னு பொருந்தி போற மாதிரி அழகா பொருந்தி போவாங்க. ஏன் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் மேடை ஏறி சனாதன ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி அப்படின்னு எல்லாம் வாய்க்கிழிய பேசுவாங்க. இன்னும் ஏன் இந்த சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமூக நீதியையும் தமிழ்நாட்டில் நிலைநாட்டுவதற்காகத்தான் பரம்பொருளால் தேவ தூதனால் அனுப்பி வைக்கப்பட்ட ரட்சகர்கள் அப்படிங்கிற அளவுக்கு காசு கொடுத்து சில யூடியூப் சேனலை பேசக்கூட வைப்பாங்க. ஆனால் இந்த சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமூக நீதியையும் திமுக அமைச்சர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாங்களா, கடைபிடிக்கிறாங்களா, பின்பற்றுகிறார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. யாருமே பின்பற்ற மாட்டாங்க, பின்பற்றியதும் இல்லை. இன்னமும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் திமுக அமைச்சர்களின் மதிப்பெண் அட்டை, அதாவது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன மதிப்பெண் இருக்கும் தெரியுமா? சுழியம், ஜீரோ. எதை வச்சுப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. யார் அதை நடத்தி காட்டினாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர், ஓசி பஸ் புகழ் அமைச்சரான பொன்முடி அவர்கள் தான் அந்த நிகழ்வை அரங்கேற்றி இருக்கிறாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னை சந்திக்க வந்த சொந்த கட்சி நிர்வாகிகளை தனக்கு சமமாக அமர வைத்து பேசாம நிக்க வச்சு பேசி அவமதிச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்கறது சொல்லுங்க, எப்படி பார்க்கறது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சர் உதயநிதி அவர்கள் நடித்து வெளியான படமான, மன்னிக்கணும், நடிச்சாரு அப்படின்னு சொல்றதை விட அந்த படத்துல ஒரு சில காட்சிகள்ல அப்பப்ப வந்துட்டு போவார். முக பாவனையே இல்லாத, ரியாக்ஷனே இல்லாத ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு தெரியுமா? அந்த மாமன்னன் படத்துல உங்களுக்கே நல்லா தெரியும், மாமன்னன் படத்துல உண்மையாகவே நடித்தது ஃபகத் ஃபாசிலும் அண்ணன் வடிவேலு அவர்களும் தான். அந்த மாமன்னன் படத்தோட மைய கரு என்ன, அந்த படத்தோட கதை என்ன? ஒரு மனிதன் ஜாதி வெறி தலைக்கு ஏறி சக மனுஷனை தனக்கு சமமாக அமர வைத்து பேசக்கூட அனுமதிக்க மாட்டேங்கிறான். இது ஒரு மனிதனின் தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் எந்த அளவிற்கு இழிவானது, இழுக்கானது அப்படிங்கிறத எடுத்து சொல்றது தான் அந்த படத்தோட மைய கருவே. இதை திமுக அமைச்சர்கள் எல்லாருமே சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு சரியான ஒரு உதாரணம் தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இன்னைக்கு அரங்கேற்றி இருக்கின்ற இந்த நிகழ்வு. அமைச்சர் பொன்முடிய பார்க்க வந்தவங்க யார் தெரியுமா? அவருடைய சொந்த கட்சி நிர்வாகிகள், அதுவும் ஆதி திராவிட நலத்துறையின் இணை செயலாளரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான விபி ராஜன் அவர்கள். இந்த விபி ராஜனை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு சரியாக விளங்கலை. இவர் தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது இன்ப நிதியையும், எப்படி உதயநிதியோட மகன் முதலமைச்சர் ஸ்டாலினோட பேரன் இன்ப நிதியையும் முதலமைச்சராக ஆக்கிட்டு தான் நாங்கள் சாவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தரை மட்டத்திற்கான கொத்தடிமை போல் மேடையில் பேசினவர் தான் இந்த விபி ராஜன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியோட ஆதி திராவிட நலத்துறையின் இணை செயலாளர் அவர் விழுப்புரத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது தொடர்பான ஏற்பாடுகளை பற்றி ஆலோசிப்பதற்காகத்தான் அமைச்சர் பொன்முடியை அவருடைய வீட்டில் போய் சந்தித்தார்.
அமைச்சர் பொன்முடி தூங்கி எந்திரிச்சு தூக்க கலக்கத்தோட முண்டாபணியினை போட்டுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு வந்தவங்களை வாங்க உட்காருங்க பேசலாம் இது வரைக்கும் விழா ஏற்பாடு எல்லாம் என்னவா நடந்திருக்கு அப்படின்னு பேசாம வந்தவங்களை அப்படியே ஒரு ரெண்டு மூணு அடி தள்ளி நிக்க வச்சே பேசி அவமதிச்சு அனுப்பியிருக்கிறாரு. இதுக்கு பேர் என்ன? பண்ணையார் மனநிலை, சாதிய மனநிலை, ஜமீன்தார் மனநிலை அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க கிட்ட எங்க இருக்கு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி எல்லாம்? அட விடுப்பா, அவர் ஏதோ தூக்க கழகத்துல வந்தவங்க யாருன்னு தெரியாம உட்கார சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற சுய நினைவே இல்லாம இதை பண்ணிட்டாரு. இதை போய் பெருசாக்கலாமா, விட்டுட்டு போய் வேற வேலையை பாருப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி சொல்லி மட்டும் தப்பிச்சுக்கவே முடியாது. இது ஏதோ இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னுலாம் நம்மால எளிமையா கடந்து போகவே முடியாது. ஏன் தெரியுமா? திமுக அமைச்சர்களின் வழமையான நடவடிக்கையே இப்படிதான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி வேளாண் துறை அமைச்சரான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தன்னை சந்திக்க வந்த தன்னுடைய சொந்த கட்சி சிறுபான்மை அணியின் நிர்வாகிகளான இஸ்லாமியர்களை இப்படி தான் நிற்க வச்சே பேசினாரு. அது பெரிய சர்ச்சையாவே மாறுச்சு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இப்படி உக்காந்துட்டு இருக்காரு, அவர் பக்கத்துல அத்தனை நாற்காலி இருக்கு, அவ்வளவு இஸ்லாமிய நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் அவங்க, அவங்கள வாங்க உட்காருங்க என்ன விஷயம் அப்படின்னுலாம் அவர் பேசவே இல்லை. வந்தவங்களை நிக்க வச்சே பேசி அவமதிச்சாரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அவர் மட்டும்தானா? அமைச்சர் KKSSR எல்லாருக்குமே தெரியும், வன வேங்கைகள் கட்சியின் தலைவரான அண்ணன் இரண்யன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து மூணு நாலு நாள் சாப்பிடாம கையில ட்ரிப்ஸ் ஏத்திக்கிட்டு மயக்க நிலையோட அமைச்சர் KKSSR-ஐ சந்திக்க போனார். சந்திக்க போனவரை தனக்கு சமமா அமர வைக்காம இதே மாதிரி தான் இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி என்ன செஞ்சாரோ அதே மாதிரி தான் ஒரு முண்டா பணியனை போட்டுக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு வேணும் இப்படியா? அண்ணன் இரண்யன் அவர்கள் அமைச்சர் KKSSR-ஐ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் கூட உடம்பு சரியில்லை, நிக்க கூட முடியல. அவரை நிக்க வச்சு அவமதிச்சாரு அமைச்சர் KKSSR அவர்கள். இதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த நடவடிக்கைய எப்படி பாக்குறது? எளிமையா கடந்து போயிடலாமா? அவரும் கூட தூக்க கழகத்துல இருந்தாரு, அதனால வந்தவங்களை வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லாம மறந்துட்டாருன்னு எளிமையா கடந்து போயிடலாமா? சரி, இதையும் கூட விடுங்க, அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு நடந்துச்சு, அதை எல்லாருமே ஈஸியா மறந்துடலாமா? முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர், இந்நாள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான ராஜ கண்ணப்பன் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு பழைய இத்து போன பிளாஸ்டிக் சேரை கொடுத்து தனக்கு பக்கத்தில் உட்கார வச்சாரு, அதை என்னன்னு பார்க்கறது? அதையும் கூட சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாமா? மாமன்னன் படத்துல இந்த நிஜ வாழ்க்கை நிகழ்வை தழுவி ஒரு காட்சியே வைக்கப்பட்டிருக்கும். அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு நடந்த இந்த அவமதிப்பை ஒட்டி ஒரு காட்சி மாமன்னன் படத்துலையும் வரும். அந்த இடத்துல அமைச்சர் ராஜ கண்ணப்பனின் மனநிலை என்னவா இருந்தது? நான் பெரிய பண்ணையாரு, நான் நல்ல குஷனால அமைக்கப்பட்ட நாற்காலியில உட்காருவேன், ஆனா எனக்கு முன்னாடி நீ அதே மாதிரியான ஒரு நாற்காலியில உட்காடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அதனால ஒரு பழைய இத்து போன பிளாஸ்டிக் சேரை கொண்டு வரேன், அதுல உட்காரு, கைய கட்டி உட்காரு, என் முன்னாடி பேசு அப்படின்னு சொல்லாம சொன்னாரா இல்லையா? இதுக்கு பேர் என்ன? ஜாதி வெறி, பண்ணையார் தனம் தானே? சரி, இவங்க எல்லாரையும் கூட விடுங்க, திமுகவின் முன்னாள் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாரு? இதே விசிக வன்னியரசை பார்த்து நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அத அண்ணன் வன்னியரசே நியூஸ் 7 தொலைக்காட்சியில பதிவு பண்ணாரா இல்லையா? அவங்க ஆசைப்படாம வேற யார் ஆசைப்படுவா? அவங்களுக்கு இந்த நாட்டுல இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு சொல்லுங்க? வேற யாருக்கு இருக்கு? ஆனாலும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திராவிட திமிருத்தனத்தோட நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டு இருக்கிறார்.
இப்ப சொல்லுங்க, திமுக என்பது சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதியை நடைமுறைப்படுத்துகின்ற கட்சியா? கிடையாது. அது வெறும் காலி டப்பா, காலி பெருங்காய டப்பா. நீங்க ஒரு காலி பெருங்காய டப்பாயை எடுத்து அதனுடைய மூடிய திறந்து முகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காய வாசனை வரும், ஆனா உள்ள பெருங்காயம் இருக்காது. அப்படித்தான் திமுகவும் இந்த சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி அப்படிங்கறத எல்லாம் பேசும், ஆனா செயல்படுத்துமான்னு பார்த்தா கண்டிப்பா செயல்படுத்தாது. தெளிவா விளங்குதா? ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி எல்லாம் செயல்படுத்தப்பட்டு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிந்து தமிழர்கள் அனைவரும் சமமாக வந்துவிட்டால் திராவிடர்களால் இங்க அரசியலே செய்ய முடியாது. தமிழர்களுக்குள்ள, தமிழ் சமூகங்களுக்குள்ள சண்டை இருக்கிற வரைக்கும் தான் அதை சுட்டிக்காட்டி திராவிடர்களால் இங்க அரசியல் செய்ய முடியும். அதனால ஒருபோதும் திராவிடம் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கவே ஒழிக்காது. தமிழர்களுக்கு ஒரு விடிவு ஏற்பட வேண்டும் என்றால் அது தமிழ் தேசியத்தால் மட்டுமே நடக்கும். தெளிவா விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களை நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.